Hi friends, welcome to tittuteenurecipe. நம்ம இப்போ ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். நல்ல ஈஸியா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். பட்டாணி சாதம் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, இஞ்சி கொஞ்சமா, புதினா இலை, கொத்தமல்லி இலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துருவோம். மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வை பற்றாச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். பட்டை, இலவங்கம், பெருஞ்சீரகம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு அரை கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த பட்டாணி வந்து 8 மணிக்கூறுக்கு முன்னாலே ஊற வச்ச பட்டாணி. பட்டாணி வந்து ஊற வச்சு சேர்த்துக்கிடணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த டைமில் ஊற வச்சுருந்த அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாசுமதி அரிசி 20 நிமிஷத்துக்கு முன்னாலே ஊற வச்சுருந்தேன், அந்த அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இதில் வந்து எடுத்து வச்சுருக்க 1 கப் தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி விடணும். நான் இப்போ 1 கப் தேங்காய் பால், இனி 1 கப் தண்ணி, பட்டாணி சேர்த்துருக்கனால 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 2.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப் குக்கரை வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். சேனைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு சேனைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் வேக விட்டுடலாம். நல்லா வேக வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி. இப்போ இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். சேனைக்கிழங்கு வெந்து வந்துருக்கு. இதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் ஆறி வரட்டும். இப்போ இதுக்கு வந்து வறுவல் செய்கிறதுக்கு நம் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் வத்தல் தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு இஞ்சி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இதை அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊறி வரும். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, ஸ்டவ்வை பற்றாச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே நறுக்கின ஒரு தக்காளி போட்டுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டு மூடி வச்சேன்னா சீக்கிரம் வதங்கி கிடைக்கும் தக்காளி.
இப்போ குக்கர் வந்து 3 விசில் வந்து ஆஃப் பண்ணி ஏரெல்லாம் போயிட்டு இப்போ இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு இறக்கிடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த சேனக்கிழங்கை வந்து இதுக்கு மேலே சேர்த்து விட்டுடலாம். சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மல்லி இலையும் கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ஈஸியான பட்டாணி ரைஸ் ரெடி ஆகிட்டு நல்ல சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனக்கிழங்கு பொரியல் இதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.